ஸ்காட்லாந்தை சேர்ந்த எரிக் லிடில் ஒரு மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரர். சீனாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த மிஷனரி தம்பதியினருக்கு மகனாக பிறந்த எரிக் லிடில் தன் பள்ளி படிப்பிற்காக சீனாவிலிருந்து லண்டன் சென்றார். லண்டனின் எடின்பர்க் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கும் போதே எரிக் லிடில் ஸ்காட்லாண்டின் சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் என அந்நாடு முழுவதும் அறியப்பட்டார். அந்நாட்டு பத்திரிகைகள் அவரை புகழ்ந்து கொண்டாடி அவர் ஒலிம்பிக் சாதனை புரிய தகுதி வாய்ந்தவர் என புகழாரம் சூட்டினர். இதுவே நாளடைவில் எரிக் லிடிலின் கனவாகவும் மாறியது. அவரது கனவு வெகு விரைவிலேயே நிறைவேறும் தருணமும் வந்தது. ஆம், 1924 பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளும்படியான மாபெரும் வாய்ப்பு எரிக் லிடிலை தேடி வந்தது. ஆனால் அதிலே ஒரு பெரிய சோதனையும் எரிக்கு காத்திருந்தது. பாரிஸில் நடைபெறவிருந்த ஒலிம்பிக் போட்டியானது ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. சிறு வயது முதலே கர்த்தருக்கடுத்த காரியங்களில் மிகவும் வைராகியமாய் வளர்ந்த எரிக்கு ஓய்வு நாள் என்று மற்ற காரியங்களில் ஈடுபடுவதில் விருப்பம் இல்லாதிருந்தது. மிகவும் சிக்கலான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் எரிக் லிடில். காரணம், ஸ்காட்லாந்து தேசம் ஒலிம்பிக்கில் அவர் பெறப்போகும் வெற்றியை எதிர்நோக்கி காத்திருந்தது. இறுதியாக தன்னுடைய முடிவை எரிக் லிடில் தெரியப்படுத்தினார். ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறும் 100 மீட்டர் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று கூறினார். பெரும் எதிர்பார்ப்போடு இருந்த ஸ்காட்லாந்து மக்களுக்கு எரிக்கின் இந்த முடிவு பேரதிர்ச்சியாக இருந்தது. அவரை புகழ் பாடின பத்திரிகைகள் இப்போது அவரை நிந்தித்து செய்திகள் வெளியிட்டன. அவர் ஒரு தேச துரோகி என்று வசைப்பாடின. எல்லாவற்றையும் தான் நேசித்த ஆண்டவருக்காக சகித்து கொண்டார் எரிக் லிடில். எனினும் மனம் தளராமல் அடுத்து வரும் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார் எரிக் லிடில். 1924 ஜூலை 11 நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் நடைபெற்ற 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றார். தங்கப்பதக்கம் வென்றதோடு மட்டுமல்லாமல் ஐரோப்பிய ஓட்டப்பந்தய வரலாற்றின் முந்தைய சாதனையை முறியடித்தார் எரிக் லிடில். சுமார் 12 அவரின் சாதனை யாராலும் முறியடிக்க முடியாமல் இருந்தது. ஆண்டவர் அவரை கனப்படுத்தினார். ஐரோப்பா எங்கும் அவருடைய புகழ் பறந்தது. அவர் தனது ஒலிம்பிக் வெற்றியை பற்றி கூறுகையில், எனது வெற்றியின் ரகசியம் என்னவென்றால், 400 மீட்டர் தூரத்தில் முதல் 200 மீட்டரை நான் என் சொந்த பலத்தில் ஓடினேன். மீதி 200 மீட்டர் தூரத்தை தேவ பலத்தால் ஓடி முடித்தேன் என்றார். எடின்பர்க் யூனிவர்சிட்டியில் தனது படிப்பை முடித்துக் கொண்ட எரிக் லிடில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக சீனா திரும்பிச் சென்றார். 1942 ஜப்பானிய படைகள் சீனாவை தாக்கின. போரினால் பலர் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ சிகிச்சை பெற எரிக் லிடில் உதவி செய்தார். பலரையும் மரணத்திலிருந்து காப்பாற்றினார். பல வருடங்கள் இவ்வாறு சுகாதாரமற்ற சூழ்நிலையில் வாழ்ந்ததால் எரிக் நோய்வாய்ப்பட்டு 1945 தனது 46வது வயதில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். ஒலிம்பிக்கில் ஓடி சாதனை படித்த எரிக் தன் வாழ்வின் கடைசி நாட்களை கர்த்தருக்கென்று ஓடி தன் ஓட்டத்தை முடித்தார். இன்னும் இது போன்ற பல காணொளிகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.